நமது ஆலய வழிபாட்டின் நோக்கம் ஆலயங்களில் ரிஷிகளின் தபஸை டெபாசிட் மாதிரி போட்டு வைத்திருந்து அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்வது நிஜம். மூர்த்திகளிலிருந்து தெய்வானுகிரகம் கிடைப்பது நிஜம். மந்திரபூர்வமான ஆராதனைகளால் நமக்கு ஆலயத்திலிருந்து ஆத்மார்த்தமான நன்மை நிறைய உண்டாவதும் நிஜம். இத்தனையும் இருந்தாலும் ஆலய வழிபாடும் நாம் தனிப்பட நம்மை உருப்பட வைத்துக் கொள்வதற்கு அங்கம்தானே அன்றி கம்யூனிட்டி சால்வேஷனுக்காக, ஒரு சமூகம் முழுதும் மோட்சம் பெறுவதற்காக அல்ல. கோயிலில் பல பேர் சேர்ந்து பூஜைகள், உற்சவங்கள், கும்பாபிஷேகங்கள் செய்து பொன்னையும் பொருளையும், கந்தம், புஷ்பம், நைவேத்தியம், மேளதாளம் எல்லாவற்றையும் அர்ப்பணம் பண்ணுகிறோம் என்றால் இதற்கு பர்பஸே, நோக்கமே வேறு. இப்படிப்பட்ட கூட்டு பணிதான் மதத்தின் முடிவு என்ற அபிப்பிராயத்தில் இதை செய்யவில்லை. ஆனால் கம்யூனிட்டி தேங்க்ஸ் கிவிங் ஆகவே இதை செய்கிறோம். ஈஸ்வரனிடமிருந்து சமூகம் முழுதும் பலவிதமான அனுகிரகங்கள் பெறுகிறதல்லவா? அதற்காக சமூகம் முழுவதும் சேர்ந்து அவனுக்கு நன்றி தெரிவிப்பதற்கு அடையாளமாக, நன்றிக்கும் அன்புக்கும் ஸ்தூலமான அடையாளமாக அவன் நமக்கு கொடுத்ததிலிருந்தே திரும்ப அவனுக்கு வஸ்திரம், நைவேத்தியம், வாகனம் என்றெல்லாம் அர்ப்பணிப்பதுதான் நம்முடைய கூட்டு ஆலய பணியின் பர்பஸ். சால்வேஷனுக்கு, விடுதலைக்கு இதோடு நின்றுவிட்டால் போதாது. ஈஸ்வரனின் பரம கிருபையில் கோயிலை சுற்றி சுற்றி வந்தும் அந்த மூர்த்திகளில் அப்படியே உள்ளம் சொக்கி பக்தி பண்ணியுமே மோட்ச சாம்ராஜ்யத்துக்கும் போனவர்கள் உண்டுதான். ஆனாலும் இங்கேயும் கூட அது அவர்கள் இண்டிவிஜுவலாக தம்மளவில் மட்டும் செய்து கொண்டதுதானே. பொதுவில் ஆலயத்திலிருந்து பெறுகிற சக்தியை தனி வாழ்க்கையின் அனுஷ்டான சுத்தத்தால் விருத்தி செய்து கொள்வதாகவே நம் மதம் இருக்கிறது. அவனவன் இப்படி சுத்தமாக அனுஷ்டானம் பண்ணி தன்னைத்தானே கடைத்தேற்றிக் கொள்வதற்கான சக்தியையும் கோயிலுக்கு போய் போய் வேண்டி வேண்டியே பெறலாம். ரொம்பவும் கான்ட்ரவர்ஷியலான, சர்ச்சைக்கிடமான புஸ்தகம் எழுதின ஒரு வெள்ளைக்காரர் என்னிடம், உங்கள் கோயில்களில் என்ன இப்படி ஒரே சத்தமும் கூச்சலுமாயிருக்கே என்று கேட்டபோது நான் இதைத்தான் சொன்னேன். சர்ச்சில், மசூதியில், புத்தவிகாரத்தில் சைலண்ட் பிரேயர் செய்கிறது போல கோயிலில் செய்யணும் என்பது முக்கிய உத்தேசம் இல்லை. எங்களுக்கு ஏகாந்தத்தில் தியானம்தான் முக்கியம். தியானம், காங்கிரிகேஷனல் வர்ஷிப், கூடி பிரார்த்தனை சொல்லி வழிபடுவது ஆகியவற்றிற்காக கோயில் இல்லை. ராஜா நம்மை ரட்சிக்கிறான் என்பதற்காக அவனுக்கு அரண்மனை, அலங்காரம், பரிவாரம், பட்டாடோபம் எல்லாம் கொடுக்கிறோம், வரியும் கொடுக்கிறோம் அல்லவா? அதே மாதிரி சர்வலோக ராஜாவாக, சர்வகால ரட்சகனாக இருக்கப்பட்ட பகவானுக்கு பொன்னையும் பூஷணத்தையும் கொடுத்து பெருசாக கோயில் கட்டி வைத்து மேலதாள விமர்சிகளோடு உற்சவம் செய்யவே கம்யூனிட்டி தேங்க்ஸ் கிவிங்காக, சமூக நன்றி அறிவிப்பாக, கலெக்டிவ் ஆஃபரிங்காக, கூடி காணிக்கை செலுத்துவதாக எங்கள் ஆலய வழிபாட்டு முறை அமைந்திருக்கிறது. இங்கே அமைதியை எதிர்பார்க்க முடியாது. அமர்கலம், ஆரவாரம், மேலதாளம், கண்டாமணி, அதிர்வேட்டு இருக்கத்தான் இருக்கும். அமைதியாக தியானம் பண்ண அவரவர் வீட்டிலும் பூஜா கிரகம் உண்டு, ஆற்றங்கரை குளத்தங்கரை உண்டு என்று சொன்னேன். இப்படி சொன்னதால் கோயிலில் அவரவர்களும் இறைச்சல் போட்டுக்கொண்டு அரட்டை அடித்து கொண்டிருப்பதற்கு லைசன்ஸ் தந்ததாக அர்த்தமில்லை. சாஸ்திரோத்தமாக அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஓசைகளை மணி அடிப்பது, வேத கோஷம், தேவாரம், பஜனை, மேளம், புறப்பாட்டில் வெடி இவற்றைத்தான் நான் சொன்னது. இந்த மாதிரி சாஸ்திரோக்தமான சப்தங்களுக்கே மௌன தியானத்தில் ஒருத்தனை ஈடுபடுத்துகிற அபூர்வமான சக்தி உண்டு. இம்மாதிரி சப்தங்களுக்கு நடுவிலேயே சன்னிதானத்தில் சிறிது கண்ணை மூடிக்கொண்டால் அல்லது தட்சிணாமூர்த்திக்கு எதிரே ஜபம் பண்ண உட்கார்ந்து விட்டால் சட்டென்று ஒரு லைப்பு உண்டாகிவிடும். தனி மனுஷ்யன் தன்னை தனக்குரிய அனுஷ்டானத்தால் சுத்தப்படுத்தி கொண்டு தன் வாழ்க்கை உதாரணத்தாலேயே மற்றவர்களுக்கும் வழிகாட்டுவதுதான் ஹிந்து மதத்தின் உயிர்நிலை. சிறுவயசில் இதை குருகுலத்திலும்
விருத்தாபியத்தில் சந்நியாசியாக ஏதாவது மடம் அல்லது ஆசிரமத்திலும் அபியாசம் பண்ணுவது போக, மீதம் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாகம் இவன் கிரகஸ்தனாக வீட்டில்தான் இருக்க வேண்டும். இதனாலேயே நம் தர்மசாஸ்திரத்தில் இவனால் கிரகத்தில் இதரர்களுக்கு செய்யப்பட வேண்டிய கடமைகள் பற்றியும், இவனுக்கு பத்னி புத்திரர் முதலான அந்த இதரர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் பற்றியும் வேறு இல்லாத அளவுக்கு நிறைய சொல்லியிருக்கிறது. ஆத்ம அபிவிருத்தி பெரும்பாலும் வீட்டிலேயே ஏற்பட வேண்டியிருப்பதால் கிரகஸ்த தர்மம் என்று ஏகப்பட்டதாக சொல்லியிருக்கிறது. ஆர்தர் கீஸ்லரும் அவர் எழுதிய டார்க்னஸ் அட் நூன் என்ற நூலும் குறிப்பிடப்படுகின்றன.